கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். படித்ததில் ரசித்தது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் படித்து ரசித்த ஒரு நகைச்சுவையை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்களும் இந்த நகைச்சுவையை கேட்டுட்டு சுவையாக இருந்ததா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கதைமாலை சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கதைமாலை சேனல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நகைச்சுவைக்குள்ளே போகலாமா? இப்போல்லாம் ஆன்லைனில் சாப்பிட்ற பொருட்களை ஆர்டர் கொடுத்து வரவழைச்சிக்கிறது வழக்கம்தான் இல்லையா? இப்படி தான் ஒருத்தருக்கு ஸ்வீட் சாப்பிட ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ஸ்வீட் கடைக்கு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ஸ்வீட் சாப்பிட ஆசையாக இருக்குது, உங்களிடம் என்னென்ன வகை இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அதுக்கு பதில் வருது, லட்டுக்கு என் 1 அழுத்தமும், பூந்திக்கு என் 2 அழுத்தமும், ஹல்வாவுக்கு என் 3 அழுத்தமும், கேசரிக்கு என் 4 அழுத்தமும், குலோப்ஜாமுன் வாங்க என் 5 அழுத்தமும், ஜிலேபிக்கு என் 6 அழுத்தமும். உடனே இவரும் என் 3 அழுத்துறாரு. அதுக்கு பதில் வருது, கோதுமை ஹல்வாவுக்கு என் 1 அழுத்தமும், பாதாம் ஹல்வாவுக்கு என் 2 அழுத்தமும், பால் ஹல்வாவுக்கு என் 3 அழுத்தமும், ரவா ஹல்வாவுக்கு என் 4 அழுத்தமும். இவரும் நம்பர் 1 அழுத்துறாரு. அதுக்கு பதில் வருது, பசு நெய்யால் செய்த ஹல்வாவுக்கு என் 1 அழுத்தமும், டால்டாவால் செய்த ஹல்வாவுக்கு என் 2 அழுத்தமும், சாதாரண நெய்யால் செய்த ஹல்வாவுக்கு என் 3 அழுத்தமும், பாமாயில் ஆயிலில் செய்த ஹல்வாவுக்கு என் 4 அழுத்தமும். இவரும் என் 1 அழுத்துறாரு. உடனே பதில் வருது, 1/2 கிலோ வேண்டுமென்றால் என் 1 அழுத்தமும், 1/2 கிலோ வேண்டுமென்றால் என் 2 அழுத்தமும், 1/4 கிலோ வேண்டுமென்றால் என் 3 அழுத்தமும், 1 கிலோ வேண்டுமென்றால் என் 4 அழுத்தமும், 100 கிலோ வேண்டுமென்றால் என் 9 அழுத்தமும். இவர் வேண்டும்னோ தவறுதலாவோ என் 9 அழுத்திட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்வீட் ஸ்டால்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுத்த உடனே, நீங்கள் தானே ஆர்டர் செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இது என்னோடய ஃபோன் தான், ஆனால் ஆர்டர் செய்தது நான் இல்லை, என் வீட்டில் இருக்க யாராவது ஆர்டர் செஞ்சுருப்பாங்க. எனவே நீங்கள் என் பெரிய அண்ணனை தொடர்பு கொள்ள என் 1 அழுத்தவும், என் சிறிய அண்ணனை தொடர்பு கொள்ள என் 2 அழுத்தவும், என் தம்பியை தொடர்பு கொள்ள என் 3 அழுத்தவும், அடுத்த தம்பியை தொடர்பு கொள்ள என் 4 அழுத்தவும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்க தொடர்பு அறுந்து போயிருச்சா? உங்களுக்கும் இது போல அனுபவம் ஏதாவது ஏற்பட்டிருக்குமே. நம்ம சீரியஸாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் பண்ணால் இது மாதிரி ஒவ்வொரு நம்பராக சொல்லி உங்களை கடுப்பேற்றியிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி உங்களோட அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இது வரைக்கும் கதைமாலை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கதைமாலை சேனல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைமாலையிலேருந்து ராஜி.